வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோ யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் தப்பம் 788 முதல் 792 வரை உலகளாவிய சுவிசேஷத்தின் சாட்சி என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம், மார்க் 13 அதிகாரம் 10 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். யுகத்தின் முடிவு சீஷர்கள் எதிர்பார்ப்பதை விட இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது என்பதை நமது கர்த்தர் மறுபடியும் இங்கே தெளிவாய் காண்பித்திருக்கிறார். அதாவது அவரது ராஜ்யத்தை குறித்த செய்தி இஸ்ரேலுக்கு மட்டுமன்றி எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் நிராகரித்த இந்த சுவிசேஷத்தை மற்ற ஜாதிகள் ஏற்றுக்கொள்ளும் என்று இதற்கு அர்த்தமல்ல. மாறாக இந்த உலகத்தின் தேவனானவன் இஸ்ரேலரை குருடாக்கினது போலவே பிற தேசங்களின் திரளான ஜனங்களை குருடாக்கி அத்தோடு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் அவர் கூறியுள்ளபடியே அவர்கள் காணாதபடிக்கு குருடாக்க கூடும் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:24 வசனம். இருப்பவர்கள் மட்டுமே விசேஷமாய் நூற்றாண்டுகளாய் பிரமாணத்தின் கீழ் வழிநடத்தப்பட்டவர்கள் மட்டுமே ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு தகுதியானவர்களாக காணப்பட்டார்கள். நீண்ட காலமாகவே தேவன் அற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாயிருந்த புறஜாதிகளிடத்தில் ஏறியதை நியாயமான முறையில் எதிர்பார்க்க கூடும். நமது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் கவனிப்பது நல்லது. அதாவது சுவிசேஷமானது ஜனங்களை மனம் திருப்புவதற்காக பிரசங்கிக்கப்படாமல் ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லா ஜாதிகளிலிருந்தும் அழைத்து பூரணப்படுத்தி ஒன்று சேர்ப்பதற்காகவே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு ராஜ்யமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்க முடியாத செவிடான காதுகளையும் சத்திய ஒளியை காண முடியாத குருடான அவர்களது கண்களையும் திறந்து ஜாதிகளை ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சியானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையாகிய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் எல்லா தேசங்களிலும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் இதை கேட்கவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் கூற்றும் அப்படி இல்லை. இது ஒரு தேசிய பிரகடனமாய் இருக்க வேண்டிய ஒன்று. அது அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது. மேலும் முடிவு வந்தாயிற்று. அறுப்பு உலகத்தின் முடிவு. மத்தேயு 13:39 என்று நமது கர்த்தர் விவரிக்கிறார். முன்கூட்டியே சொல்லப்பட்ட இந்த காரியம் நிறைவேற வேண்டுமா அல்லது நிறைவேறி விட்டதா என்ற கேள்வியை சிலர் கேட்கின்றனர். ஏனெனில் ராஜ்யத்தின் நற்செய்திகள் என்று நமது கர்த்தரால் விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் நற்செய்தியை குறித்து பொதுவாகவே சிறிதேனும் அறியாதவர்களே புறஜாதிகளுடைய பூமியில் மிஷினரிகளாய் போயிருக்கிறார்கள். ஆனால் அச்சிடப்பட்ட விசேஷங்களான மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான் ஆகியவை நாம் பெற்றிருக்கும் வண்ணமாகவே ராஜ்யத்தின் நற்செய்தியானது அவர்களுக்கும் பூரணமாய் கிடைத்திருக்கிறது என்பதே நமது பதில். இவ்வாறாக 18 நூற்றாண்டுகளாக தமது சபையின் மீதான சோதனைகள் மற்றும் உபத்திரவங்களையும் எல்லா தேசங்களுக்கும் வெற்றிகரமாய் சாட்சி கூறுவதில் அவர்களது பாடுகளின் பலன் குறித்தும் நமது கர்த்தர் சுருக்கமாய் தொகுத்தளித்திருக்கிறார். அத்தோடு அவரது 2வது வருகையின் காரியத்தையும் நேரத்தையும் ஜீவிப்பவர்கள் எப்படி அறிந்து கொள்ள கூடும் என்பதை குறித்த முக்கியமான கேள்விக்கான பதில் மீது தீவிரம் காட்டுவதும் கூறப்பட்டுள்ளது. எப்போது ஆலயம் இடிக்கப்படும் என்பதை குறித்த கேள்வியை அவர்கள் தமது 2வது வருகையின் சம்பவத்துடன் இணைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் புறக்கணித்தார். மேலும் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால் ஆன்மீக இஸ்ரேலின் மீதான உபத்திரவத்தை இந்த யுகத்தின் முடிவில் ஆவிக்குரிய இஸ்ரேலின் உபத்திரவத்தோடு மேலும் நிஜமுமாக இணைப்பதில் அவர் அதிக விருப்பமுள்ளவராய் இருப்பதும் ஒரு காரணம். சிவசேஷகர்களால் அறியப்படாத ஒன்றாக இருப்பினும் தேவனுடைய பட்சத்தில் இது மிகவும் தெளிவான ஒரு நோக்கமாய் இருந்தது. அதாவது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் நமது கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தில் இந்த காரியம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிழலான இஸ்ரேலின் நிழலான அறுவடையில் நிழலான உபத்திரவத்திற்கான ஒரு குறிப்பு இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்தவ மண்டலமாகிய நிஜ பொருளான இஸ்ரவேலின் மீது இந்த யுகத்தின் முடிவில் அதே விதமான மிகவும் பொதுவான மகா உபத்திரவத்திற்கான ஒரு குறிப்பை அங்கே வைத்திருக்கிறார். முன்னிகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை என்று தீர்க்க தரிசிகள் மெய்யாகவே நமது கர்த்தரை பற்றி கூறினதினால் அவர் உவமைகளினாலும் மறைபொருள்களினாலும் தமது வாயை திறந்தார். ஆயினும் தெய்வீக நோக்கத்திற்கு இசைவான மறைபொருள்களும் உவமைகளும் உண்மையான கலிங்கத்தினால் அபிஷேகிக்கப்பட்ட கண்களையுடைய யாவருக்கும் இது தற்போது பிரகாசமாய் தெரிகிறது. யூத யுகத்தின் முடிவிலான உபத்திரவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிபி 70 உச்சநிலையை அடைந்த மாங்கீக இஸ்ரேலின் மீதான உபத்திரவத்தை குறித்து லூக்காவின் வசனமே மிகவும் தெளிவாக இருக்கின்றபடியினால் அதை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாகிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜலத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறசாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறசாதியாரால் மிதிக்கப்படும். லூக்கா 21:20-24. நமது கர்த்தரின் தீர்க்க தரிசனத்தினுடைய இந்த பகுதி மாம்பீக இஸ்ரேலின் மீதான சம்பவங்களுக்கு தெளிவாக தொடர்புடையதாய் இருக்கிறது. மேலும் யூத யுகமும் அதன் அரசியல் அமைப்பும் ஒரு முடிவுக்கு வந்த போது நடந்த துன்பம் நிறைந்த சம்பவங்களிலும் இந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகவே நிறைவேறிற்று என்று சரித்திரம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அவர்களை குறித்து பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டுகிற நாட்கள் இவைகளே. ஆனால் மத்தேயு மற்றும் மார்க் இவர்களால் குறிப்பிட்டுள்ள நமது கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகளில் இருந்து மாறுபடுகிறது. இது சுவிசேஷ யுகத்தின் முடிவில் ஆதிக்குரிய இஸ்ரேலின் மீது வரும் உபத்திரவங்களுக்கு சரியாக பொருந்துகிறது. சந்தேகமின்றி நமது கர்த்தர் இரண்டு விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் இரண்டு அறுவடைகளை பற்றியும் இரண்டு உபத்திரவ காலங்களை பற்றியும் சுவிசேஷகர்கள் அறியாமல் இவைகள் உண்மையில் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருப்பதாக இவர்கள் கருதி இரண்டு விவரங்களையும் பதிவு செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வேலை வரும் வரைக்கும் இந்த அறுவடை சம்பந்தமான உண்மைகளை மறைப்பதற்கு மிகுந்த வல்லமை உடையவராயிருக்கிறார். இதனை தொடர்ந்து வரும் சுவிசேஷ யுகத்தின் முடிவிலான உபத்திரவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 792 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.